ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரெஃப்ரெஷர் கோர்ஸ் மாடுல் 10ஆம் வகுப்பு கணித பாடத்தில் உள்ள 6வது சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம். 6, 7, 2 சாப்டர் பார்க்க போகிறோம். இயற்கணிதம் நம்ம பார்க்க போகிற டாபிக் இயற்கணிதம். இதில் பாருங்கள், இயற்கணித கோவைகள்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நீங்கள் சின்ன கிளாஸ்லாம் படிச்சிருப்பீங்க. 4x², அதாவது அதில் கோவை, இயற்கணித கோவைனாலே அதில் யாரெல்லாம் இருப்பானா, மாறிலி, அதுக்கப்புறம் அதோட கெழு அப்படின்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி இது எல்லாமே எப்படி இருக்கும்னா, ஒரு செயல்பாடு, அதாவது கணித செயல்பாடு, ப்ளஸ் மைனஸ் அந்த மாதிரி இடையில போட்டு இதை கொடுத்துருப்பாங்க. இப்போ மாறிலி இதுதான் ரொம்ப முக்கியம். மாறினா எப்படி இருக்கும், மாறிலினா எப்படி இருக்கும். மாறி அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், வெவ்வேறு எண் மதிப்புகளை கொண்ட குறியீடு. மாறி அது பேரில் இருக்குது, மாறிக்கிட்டே இருக்கும், அதுக்கு என்ன மதிப்பு வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம். மாறிலி அப்படின்னா மாறவே மாறாது, அதாவது நிலையான எண் மதிப்பு. ஒரு இயற்கணித கோவையில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் எல்லாமே என்னதுன்னா நம்மளுக்கு மாறிலியாக இருக்கும். எக்ஸ் மாறி அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு என்னென்னா, எக்ஸ், ஒய், ஏபி இந்த மாதிரி நம்ம குறிச்சிருக்கிறதுலாம் என்னதுன்னா மாறி. இப்போ இது ஒரு பல்லுறுப்பு கோவையோட காமன் ஃபார்ம் என்னது, ஒரு மாறியில் அமைந்த பல்லுறுப்பு கோவை. ஒரு மாறி அதாவது எக்ஸை வச்சே தான் எல்லாமே இருக்குது. அடுத்து பாருங்க, பல்லுறுப்பு கோவையின் திட்ட வடிவம் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருக்குறாங்க. திட்ட வடிவம்னா எப்படி இருக்கும்னா, அந்த பவர் வந்து ஒன்று போல் இருக்கணும். ஒன்று போலல, பவர் வந்து ஒன்று ஏழு வரிசையில் இருக்கணும், அப்படி இல்லைன்னா இறங்கு வரிசையில் இருக்கணும். மாறி மாறி இருக்கக்கூடாது, அதாவது 5, 4, 3, 2, 1, 0 அந்த மாதிரி இருக்கணும். அப்படி இல்லைனா 0, 1, 2, 3, 4, 5 இந்த அடுக்கில் இருக்கணும். மற்றபடி மாறி மாறி இந்த அடுக்கு இல்லையா, இந்த மாதிரி இருக்கணும், அதாவது 0, 1, 2, 3, 4 அந்த மாதிரி போகணும். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், 4, 3, 2, 1, 0 நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த எக்ஸோட பவரை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். அடுத்து பாருங்கள், ஒருபடி பல்லுறுப்புக்கோவை, இருபடி பல்லுறுப்புக்கோவை அப்படின்னா, படி 1 இருந்தால் அது ஒருபடி பல்லுறுப்புக்கோவை. இங்கே x² இருக்கப்போ படி 2, x³ அப்போ இதற்கு படி 3 இந்த மாதிரி இருக்குது. அடுத்து இங்கே 18 இருக்குது, அதுக்கு மாறிலி, அதில் மாறியே இல்லை, அப்போ இது மாறிலி பல்லுறுப்பு கோவை இதோட நேம். அடுத்து பாருங்க, காரணிப்படுத்துக்க மாதிரி, அதாவது இது காரணியா அப்படின்னு கேட்டால் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு, ஒரு இப்போ எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுத்து நம்ம 0 கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி கணக்கு செஞ்சுருக்குறாங்க. அடுத்து பாருங்க, இது ஒரு காரணியா அப்படின்னு சோதிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், இப்போ x+2 காரணியான்னு சோதிக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா, எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன செய்யணும், -2 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணி நம்ம என்ன செய்வோம், கண்டுபிடிச்சி ஆன்சர் கொண்டு வருவோம். இப்போ இதில் உள்ள மதிப்பீடை பாருங்க, 2xy+11 என்ற பல்லுறுப்பு கோவையின் மாறியை காண்க. முதல் கணக்கு 2xy+11, அப்போ எப்படி வரும், இதில் மாறி கேட்டிருக்காங்க, பல்லுறுப்பு கோவையின் மாறியை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் இதில் மாறிலி இதில் எழுதியிருக்கிறேன், உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக உங்களுக்கு கேட்டிருக்கிறது மாறி அது என்னதுலாம் தான் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இதில் மாறி என்னதுலாம் நம்மளுக்கு இருக்குதுன்னா, இந்த எக்ஸும் ஒய்யும் தான் நம்மளுக்கு மாறி, வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ மாறிலி அப்படின்னு கேட்டால் நீங்கள் 11 என்ன செய்யலாம், எழுதலாம். இப்போ ஆன்சர் வந்து என்னதுன்னா நம்மளுக்கு எக்ஸ் அண்ட் ஒய். 12p² ரெண்டாவது சம் பாருங்கள், 12p²-8p⁵-10p⁴-7 இந்த பல்லுறுப்பு கோவையை திட்ட வடிவில் எழுதணும். இங்கே பாருங்கள், இந்த பவரெல்லாம் பாருங்கள் திட்ட வடிவில் இருக்கான்னு பாருங்கள். முதல்ல 2 இருக்குது பவரில், அடுத்து p⁵5 வந்திருக்கு, அடுத்து p⁴4 இருக்குது, அப்படி மாற்றி மாற்றி இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. பவர் எல்லாம் நம்மளுக்கு எப்படி இருக்கணும், ஒரே ஆர்டரில் இருக்கணும். அப்போ நான் எப்படி எழுதியிருக்கேன், -8p⁵5 -10p⁴ +12p²-7 இந்த மாதிரி ஒரே ஆர்டரில் நம்ம எழுதணும், இதுதான் திட்ட வடிவம். அடுத்து ஓர் உறுப்பு கோவைக்கு ஒரு எடுத்துக்காட்டு, ஒரே ஒரு உறுப்பு மட்டும் இருந்தால் அதான் என்னது ஓர் உறுப்பு கோவை. அதுக்கு எடுத்துக்காட்டு, 2 எடுத்துக்காட்டு உங்களுக்கு கொடுத்துருக்குறேன், 12ab அப்படின்னு எழுதலாம், அப்படி இல்லைன்னா 6m எதுனாலும் எழுதிக்கோங்க, இந்த ரெண்டுமே அதுக்கு எடுத்துக்காட்டுகள் தான். அடுத்து 4வது கணக்கு பாருங்கள்,
எக்ஸ் பிளஸ் மூணு ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து, இதில் மாறி எது, மாறிலி எது, கெழு எதுன்னு கேட்டிருக்காங்க. இப்போ மாறிலி இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள், மாறிலி என்னது மைனஸ் ஐந்து. நம்பர் தான் எப்படி வரும் நம்மளுக்கு, மாறிலியாக வரும். மாறி என்னதெல்லாம் இருக்குது, எக்ஸும் இருக்குது ஒய்யும் இருக்குது, இதான் அதோட மாறி. மாறி வேரியபிள், மாறிலினா கான்ஸ்டன்ட். அடுத்து கெழு கேட்டிருக்கிறாங்க இல்லையா, அப்போ எக்ஸின் கெழு என்னெல்லாம் வருதுன்னு பாருங்கள், எக்ஸோட கெழு ஒன், எக்ஸுக்கு முன்னே ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கு, அப்போ அதில் ஒன் இருக்குதுன்னு அர்த்தம். எக்ஸின் கெழு ஒன். இந்த ஒய் ஸ்குவாட்க்கு முன்னாடி யார் இருக்கா, மூன்று. அப்போ ஒய் ஸ்குவாடின் கெழு மூன்று. அடுத்து ஐந்தாவது கணக்கு பாருங்க, மூணு எக்ஸ் பவர் ஃபோர் பிளஸ் ஒன்பது எக்ஸ் ஸ்குவாட் பிளஸ் இருபத்தி ஏழு எக்ஸ் பவர் சிக்ஸ், இதோட படி என்னன்னு கேட்டிருக்காங்க. படி அப்படின்னாலே அதோட உயர்ந்த அடுக்கு, எதில் உயர்ந்த அடுக்கு இருக்கோ அதுதான் அதோட படி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது உயர்ந்த அடுக்கு, நாலா ரெண்டு ஆறு, இந்த எக்ஸோட அடுக்கை பாருங்கள், எக்ஸோட பவரை பார்த்தா எது நம்மளுக்கு பிக்கஸ்ட் நம்பராக இருக்குன்னா சிக்ஸ் தான். அப்போது எக்ஸ் பவர் சிக்ஸ், அப்போ இதோட படி என்னது ஆறு. அடுத்து இயற்கணிதம் காரணிப்படுத்துதல் அப்படிங்கிற சாப்டர், நெக்ஸ்ட் சாப்டர். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த ஃபார்முலாஸ் தான், இந்த ஃபார்முலாஸ் ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்குவாட், ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்குவாட், ஏ ஸ்குவாட் மைனஸ் பி ஸ்குவாட், எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பி, இந்த மாதிரி இந்த முற்றொருமைகள்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படித்து வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ஒரு ஃபார்முலா இருக்குது ஏ பிளஸ் பி பிளஸ் சி த ஹோல் ஸ்குவாட். அடுத்து இதுவும் என்ன தான் ஒரு ஃபார்முலா, இந்த ஃபார்முலாஸை வச்சு தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கணக்குகள் செய்வோம். காரணிப்படுத்துக அப்படிங்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி காரணிப்படுத்தலாம். முற்றொருமைகளை பயன்படுத்தி அந்த ஃபார்முக்கு, முற்றொருமைகள் ஃபார்முக்கு நம்ம என்ன செய்வோம், அந்த கணக்கை கொண்டு வந்து காரணிப்படுத்துவோம். இந்த எடுத்துக்காட்டை கூட பாருங்கள், எக்ஸ் ஸ்குவாட் ப்ளஸ் பதினைந்து எக்ஸ் ப்ளஸ் ஐம்பத்தி ஆறுன்னு இருக்குது, அதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்குவாட் ப்ளஸ் ஏழு எக்ஸ் ப்ளஸ் எட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐம்பத்தி ஆறு. நம்மளோட கம்ஃபர்டபிலிட்டிக்காக நம்ம என்ன செய்தோம், இந்த மாதிரி எட்டையும் ஏழையும் கூட்டினா பதினஞ்சு வருதா, இந்த மாதிரி பிரித்து எழுதிக்கிடுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு பேர்லேயும் இருந்து ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கும், அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர்லேயும் இருந்து ஒரு எக்ஸை வெளியில் எடுக்கும். அப்போ என்ன வரும், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் செவன், இங்கே எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் எயிட்டை வெளி எயிட்டை வெளியில் எடுக்கிறோம் இங்கே, அப்போ எயிட் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் செவன், ரெண்டுலேயுமே எக்ஸ் ப்ளஸ் செவன் இருக்குது, அப்போ அதை ஒன்று காமனாக வெளியில் எடுத்தா உள்ள எக்ஸ் ப்ளஸ் எயிட் கிடைக்கும். அடுத்து பாருங்க, இதில் ஃபார்முலாஸ் எழுத சொல்லியிருக்காங்க, இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆன்சர் இருக்கு. அடுத்து மதிப்பீடு பாருங்க, விரிவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கே பிளஸ் டூ எல் பிளஸ் த்ரீ எம் த ஹோல் ஸ்குவாட், இங்கே பாருங்க விரிவு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. விரிவுனா விரிவுபடுத்துக, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதணும் நம்ம அதை. இது என்ன ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரி இருக்குன்னா, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்குவாட் ஃபார்முலாவில் இது இருக்குது. அந்த பார்த்த உடனே நம்மளுக்கு அந்த ஃபார்மட் தெரியுதா, அதனால நம்ம என்ன செய்ய போகிறோம், அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி, அந்த இயற்கணித முற்றொருமையை யூஸ் பண்ணி இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்குவாட் ஃபார்முலா என்ன, ஏ ஸ்குவாட் ப்ளஸ் பி ஸ்குவாட் ப்ளஸ் சி ஸ்குவாட் ப்ளஸ் டூ ஏபி ப்ளஸ் டூ பிசி ப்ளஸ் டூ சிஏ. இப்போ இதில் நம்மளுக்கு ஏ இருக்கிற இடத்துல கே இருக்குது, பி இருக்கிற இடத்துல 2L, சி இருக்கிற இடத்துல யார் இருக்கா 3M இருக்குது. அதனால் நம்ம இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதில் கே, பிக்கு பதில் 2L, சிக்கு பதிலாக 3M போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் மதிப்பு காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, 98 கியூப். இதையும் என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு இயற்கணித முற்றொருமை ஃபார்மெட்டில் எழுதி அதுக்கப்புறமா நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். 98 கியூப், அதை நான் எப்படி எழுதிக்கிறேன், 100 மைனஸ் ரெண்டுன்னு எழுதிக்கிறேன். 98 எழுதினாலும் ஒன்று தான், 100 மைனஸ் ரெண்டுன்னு எழுதினாலும் ஒன்று தான். 100 மைனஸ் ரெண்டு த ஹோல் கியூப், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா, எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ஃபார்மேட்டில் இருக்குது. இந்த எக்ஸ் மைனஸ் ஒய் ஹோல் கியூப்போட ஃபார்முலா என்னென்னா இதுதான். இந்த ஃபார்மேட்டில் எக்ஸுக்கு பதில் நான் 100ஐயும் ஒய்க்கு பதில் 2ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணி நான் என்ன செய்கிறேன், ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். அப்போ இதில் 100 கியூப்புன்னு வருது, 100 கியூப்னா என்ன வரும், 100 மூணு முறை மல்டிப்ளை பண்ணுறது. அடுத்து பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா ஆன்சர் இந்த மாதிரி கிடைக்கும். அடுத்த சம் பாருங்கள்,
x plus y plus z equal to 9, xy plus yz plus xz equal to 26, x square plus y square plus z square என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த இந்த முற்றொரு இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஃபார்முலா ஞாபகம் வருதான்னு பார்க்கணும். அந்த ஃபார்முலா என்னதுன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா தான். அதாவது எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் த ஹோல் ஸ்கொயர்ட், அந்த ஃபார்மேட்டில் வச்சு நம்ம இந்த கணக்குக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். இந்த இருக்கு பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட் ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்மேட் என்ன, எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் பிளஸ் இசட் ஸ்கொயர்ட் பிளஸ் டூ எக்ஸ் ஒய் டூ ஒய் இசட்னு வரும். நான் அதை டூவை காமனாக எடுத்து எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் இசட் பிளஸ் இசட் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறேன். இதில் நம்மளுக்கு எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் இசட்டுக்கு இங்கே ஆன்சர் இருக்குது, இந்த இருக்கா. அதே மாதிரி இந்த இதுக்கும் ஆன்சர் 26 இருக்குது. இதை நம்ம இந்த கணக்கில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 9 ஸ்கொயர்ட், இவங்களுக்கு ஆன்சர் 26, கணக்கிலே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, அதை போட்டிருக்கிறேன். அப்போ என்ன வரும்னு பாருங்கள், 2 × 26 அப்போ 52 கிடைக்கும். இதுதான் நம்மளுக்கு தெரியாது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது 9 × 9 இருக்குன்னா 81. அப்போ இதுதான் நம்மளுக்கு வேணும், அதை ஒரு பக்கமாக வச்சுட்டு இந்த 52 அந்த பக்கம் கொண்டு போங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு போகும்போது அது எப்படி மாறும், மைனஸாக போவோம். அப்போ 81 52 கழிச்சா 29. இதோட ஆன்சர் என்ன, 29. அடுத்த கணக்கு பாருங்கள், காரணிப்படுத்துக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர்ட் மைனஸ் 5x பிளஸ் 6. இது வந்து என்னென்னா இந்த காரணிப்படுத்துக, இப்போ பாருங்கள், வெரி சிம்பிள். இந்த இடத்துல இந்த இடத்துல யார் வந்திருக்கான்னு பாருங்கள், அந்த ஆன்சர் நம்மளுக்கு கூட்டும்போது கிடைக்கணும். ஏதாவது ஒரு ரெண்டு நம்பரை நம்ம பெருக்கணும், அதை அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கணும்னா 6 கிடைக்கணும். அந்த நம்பரை கூட்டும் போது நம்மளுக்கு என்ன கிடைக்கணும், -5. இதே எப்படின்னா கூட்டுனா பெருக்குனா அப்படி சொல்லுவாங்க. கூட்டுனா என்ன கிடைக்கணும், -5. பெருக்குனா என்ன கிடைக்கணும், 6. அந்த மாதிரி ஒரு ரெண்டு நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கணும். அந்த ரெண்டு நம்பர் என்னன்னா -3, -2. அதாவது 3 × 2 பெருக்குனா 6 வருதா, -×-+ன்னு வந்துடும். அடுத்து -3 × -2 கூட்டுங்க, ஆட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும், 3×2 ரெண்டு நம்பரும் சேம் சைனாக இருந்தால் அதே சைனை போடணும் இல்லையா. அப்போ -5, அப்போ -5 கிடைக்குதா. இதுக்கு காரணிகள் அப்போ எப்படி எழுதணும் பாருங்க, காரணி படுத்துக்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ அப்போ காரணிகளாக எழுதும் போது நம்ம எப்படி எழுதணும்னா -3 × -2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதணும். இதுதான் இதோட காரணிகள். அடுத்த சமம் காரணி படுத்துக தான் பாருங்க, ஃபேக்டரைசேஷன். இங்கே ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது ரெண்டு பேருக்கும் இடையில. இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் 1 தான் இருக்குது, எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னால் 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது கேளு. அப்படி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னா இந்த 2-ஐ இந்த 6-ஓட மல்டிப்ளை பண்ணிடுங்க. 2-ஐ என்ன செஞ்சுருங்க, 6-ஓட மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ என்ன கிடைக்கும்னா 12 கிடைக்கும். 6×2 = 12. அப்போ நம்மளுக்கு பெருக்குனா 12 கிடைக்கணும், ஆட் பண்ணால் கூட்டுனா என்ன கிடைக்கணும்னா இந்த 7 கிடைக்கணும். நல்லா அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த இடத்துல எது, இந்த இடம் பெருக்கல், இந்த இடம் கூட்டல் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 12 கிடை, ரெண்டு நம்பரை பெருக்கும்போது 12 கிடைக்கணும், கூட்டும்போது 7 கிடைக்கணும். என்ன மாதிரி வரலாம், அதாவது பாசிபிலிட்டி எல்லாம் உங்களுக்கு உடனே கண்டுபிடிக்க முடியல, இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் எழுதி பாருங்க. 12 வர்றதுக்கு 1×12 பெருக்குன்னா 12, அடுத்து 2×6 பெருக்குன்னா என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். 3×4 பெருக்குனாலும் என்ன கிடைக்கும், 12 கிடைக்கும். அடுத்து 4×3 பெருக்குனாலும் என்ன செய்யும், 12 கிடைக்கும். ரெண்டுமே 1 தான். வேற 6×2 பெருக்குனா 12 கிடைக்கும். இதான் அதோட பாசிபிலிட்டிஸ் இல்லையா. இந்த பாசிபிலிட்டியில இவங்களை எல்லாரையும் எடுத்து பாருங்க. இவங்க ரெண்டு பேர்ல யாரை கூட்டினா நம்மளுக்கு 7 கிடைக்குது, யாரை கூட்டினா 7 கிடைக்குன்னு பாருங்க. 6×2 கூட்டினா 8 கிடைக்கும், அப்போ அது வராது, இதுவும் வராது. 1×12 ஆட் பண்ணா 13 வந்துடும், அப்போ அது வராது. அப்போ இவங்க ரெண்டு பேர்ல 3×4 போட்டாலும் ஒன்று தான், 4×3 பெருக்குனாலும் ஒன்று தான் ஆன்சர். அப்போ 3×4 கூட்டினாலும் 7. அப்போ இந்த பேர் தான் நம்மளுக்கு கரெக்டா இருக்கும், 4×3. 4×3 பெருக்குனா 12 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து ஆட் பண்ணி பாருங்க, 4×3 ஆட் பண்ணா 7. இப்போ இதில் பை 2 போட்டிருக்கேன் இல்லையா, இது ஏன் போட்டிருக்கிறேன்னா இங்கே ஒரு 2 பெருக்கணும் இல்லையா, அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆன்சர் எழுதும்போது அந்த 2 என்ன செஞ்சிடணும், வகுத்துடணும்.
இங்க பெருக்கி கண்டுபிடிச்சோம் இல்லையா, அப்போ நம்ம திரும்ப காரணிகள் எழுத போகும்போது இந்த ரெண்டை வகுத்துருங்க. அப்போ 4/2, அப்போ 1 2 2, 2 2 4, இங்க 3/2 வகுக்க முடியாது, அதை அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ இங்க என்ன கிடைக்கணும், கீழே 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ எக்ஸ் இந்த இடத்த தான் எக்ஸ்ன்னு எழுதும். அப்போ 1 இருந்தால் எக்ஸ் பிளஸ் 2 இன்ட்டு இது கூட எக்ஸ் எடுத்துங்க, 2x+3, இதுதான் இதோட காரணிகள். இப்போ இது புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம காரணிப்படுத்துக அந்த கணக்குகள் இயற்கணிதத்தில் உள்ள 2 சாப்டர் பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், எங்களோட சேனலோடு இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.